social distancing camping video நான் இருக்காங்க friends. இன்னைக்கு social distancing boating போட போறோம். Social distancing boating மட்டும் இல்லைங்க friends. Fishing and tubing. இந்த மூணுமே நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா! நாங்க வண்டியில போட் கட்டிட்டு லேக் கிளம்பியாச்சு. போட்டுக்கு கேஸ் போடணும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். காருக்கு எப்படி கேஸ் போடுவோமோ அது மாதிரியே போட்டுக்கும் கேஸ் போடணும். நாங்கள் லேக்கு கொஞ்சம் ஏரியா தான் வந்தோங்க. ஆனால் ஷெரஃப் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. அவங்க போட்டை எடுத்துட்டு செக்கிங்க்கு போயிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் லேக்கோட பார்க்கிங் லாட்டில் வந்துட்டோம். போட்டில் வைக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் இப்போ வைக்க போகிறோம். போட்டு தண்ணிக்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெயின் பிளக் போடணும். ட்ரெயின் பிளக் போடலைன்னா என்னாகும்? போட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். போட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா நம்மும் தண்ணிக்குள்ளே போயிடுவோம். போட்டுக்கும் ட்ரெய்லருக்கு கட்டிக்கல ஸ்ட்ராப்ஸ்லாம் இப்போ அப்பாவும் சித்தப்பா கழட்டிட்டுருக்காங்க. இப்போது போட் தண்ணிக்குள்ளே லான்ச் பண்ணுறதுக்கு போட் ரெடி. ட்ரெய்லர் தண்ணிக்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம போட்டை பேக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நாங்கள் தண்ணிக்குள்ளே வந்தாச்சு. பின்னாடி எப்படி ஒரு ஸ்ட்ராப் இருக்குமோ அது மாதிரியே முன்னாடி ஒரு ஸ்ட்ராப் போட்டுக்கு அட்டாச் ஆகிருக்கும். தண்ணிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது ஸ்ட்ராப் ரிமூவ் பண்ணணும். Now the boat is on its own. இப்போ நாங்க float பண்றோம். அப்பா போட் ட்ரெய்லர்ல இருந்து பேக்கப் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா போட் ட்ரெய்லர்ல இருந்து ஏத்திட்டோங்க. இப்போ சித்தப்பா என்ன பண்ணுவாங்க? வண்டி எடுத்து பார்க் பண்ணிட்டு வருவாங்க. இது லேக்கோட ஒன் சைடு ஆஃப் தி வியூங்க. என்னப்பா தம்பி, தண்ணிக்குள்ள போட்டு அம்பாட்டில் போயிட்டேன். அது கிழக்கு திருப்புனா மேக்க போகுது, மேக்க திருப்புனா கிழக்க போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இதுக்கு பேர் தான் ஜம்பிங் ராக்குங்க. கிட்டத்தட்ட 30 feet தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணுவாங்க. அப்பா குட்டியா இருக்கையில் வெளில ஜம்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருமே இல்லாத பக்கம் சித்தப்பா வந்து போட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே பக்கத்தில் யாருமே இல்லை. இதுக்கு பேர் தான் சோஷியல் டிஸ்டன்சிங் போட்டிங். நானும் தம்பி சும்மா டியூப்ல ஃபோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து இங்க புல்லன் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் ட்ரெய்லருங்க. பின்னாடி மெயின் பிக்சர் வருங்க பாருங்க. இப்போ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு ஃபிஷிங் பண்ணலான்னு ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கோம். நான் நிறையா டைம் ஃபிஷிங் போயிட்டு இருந்தேங்க. ஆனால் ஒரு ஃபிஷ் கூட கிடைக்கல. ஆனால் இப்போ பாருங்க, என் ஃபர்ஸ்ட் ஃபிஷ் வந்துருச்சு. ஃபிஷ் ரொம்ப குட்டியாக இருந்ததுனால நாங்கள் திருப்பி தண்ணிக்குள்ளே விட்டுட்டோம். இந்த டைம் எல்லாருக்கும் ஃபிஷ் கிடச்சிருந்துக்க. ஆனால் எல்லாமே குட்டி குட்டியாக ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் திருப்பி தண்ணிக்குள்ளே விட்டுட்டோம். இப்போ போட் எப்படி ஓடுறதுன்னு அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மேட் ஒரு ஃப்ளோட்டிங் மேட்டுங்க. பயங்கரமாக ஃபன்னாக இருந்துச்சு. இதில் ஏறி ரன் பண்ணிட்டு குதிக்கலாம். இந்த மேட் போட்டுக்கு பின்னாடி கட்டிட்டோம்னா எங்குமே போகாது. ஜாலியாக இந்த மேட்டில் விளையாடலாம். இந்த ஹோல் டைம் நானும் தம்பி இதில் விளையாண்டுருந்தோம். அம்மா அப்பா சித்தப்பா இதில் ரன் பண்ண ட்ரை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க யாருமே ரன் பண்ண முடியல. நானும் என் தம்பி மட்டும்தான் ரன் பண்ண முடிஞ்சிச்சு. தட்ஸ் த பவர் ஆஃப் குட்டி பையன். ரன் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் வாக்கு தான் பண்ண ட்ரை பண்ணாங்க. வாக்கும் பண்ண முடியல. இந்த மேட் ஃபன்க்கு அப்புறம் நான் ஒரு அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுங்க. எங்கள் அம்மாவும் தம்பி ஆல்மோஸ்ட் அழுதுட்டாங்க. இங்கே பாருங்க, நானும் இங்கே சித்தப்பா டியூபிங் போயிட்டுருக்குறோம். ஆனால் நெக்ஸ்ட் பாருங்க, நானே டியூபிங் போயிட்டுருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. இதுதான் அந்த அட்வென்ச்சர். நானே தனியாக டியூபிங் போயிட்டுருந்தேன். என் தம்பி வந்து அண்ணா அண்ணா அப்படி சொல்லிட்டு இருந்தான். இது எனக்கு ரொம்ப ஃபன்னாச்சுங்க. ஆனால் என் அம்மாவுக்கு தான் ஃபன்னாகவே இல்லை. எனக்கு ஸ்விம்மிங் தெரியும்னால எங்கள் அம்மா டியூப் எங்களை விட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா சிவா டியூபிங் எடுத்துகிட்டு போகலாமா கேட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா சான்ஸே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் என் தம்பி வரணும்னு சொன்னான். வெஞ்சதுக்கு அப்போ அப்பா எனக்கு பசிக்கும் இல்லை. அப்பா எனக்கு டீச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் தம்பிக்கும் டீச் பண்ணுறாங்க. தம்பியும் சித்தப்பா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ இருக்கும், அது நீங்கள் பாருங்கள்.
இப்போது லேக்கில் ஃபன் டே முடிச்சுதுங்க. இப்போது ஒரு ஹார்ட் பார்ட் என்னதுன்னு தெரியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ்? போட்டை திருப்பி ட்ரெய்லரில் ஏற்றணும். இப்போது சித்தப்பா வந்து வண்டி ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இப்போது அப்பா என்ன பண்ணோம்னா வண்டி கரெக்டாக ட்ரெய்லரில் ஏற்றணும். அப்பா போட் கரெக்டாக ட்ரெய்லர் மாதிரி ஏற்றணும். சித்தப்பா முன்னாடியிருந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏறு போகுதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். I think it's gonna make it. Yeah, reach. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாவும் நானும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் நன்றி.